எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல நம்முடைய கஷ்டங்களை முழுவதுமாக நீக்கி சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய பைரவர் காயத்ரி மந்திரம் பற்றியும் இதை ஜபிப்பதால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மனிதர்கள் நலமோடும் பலமோடும் வாழ சித்தர்களாலும் முனிவர்களாலும் உருவாக்கப்பட்டதுதான் மந்திரம். மந்திரங்களை ஜபம் செய்வதன் மூலம் நாம் இறைவனின் மனதை குளிர்விக்கவும் முடியும். அந்த வகையில் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய நாகதோஷம், கால சர்ப்பதோஷம் போன்ற தோஷங்களில் இருந்து நம்மை பாதுகாத்து சந்தோஷத்தை தரவல்ல பைரவ காயத்ரி மந்திரம் இது. ஓம் கால காலாய வித்மகே, கால ஹஸ்தாய தீமகே, தன்னோ கால பைரவ பிரச்சோதயா. காலையில் எழுந்து குளித்து முடித்து சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்கணும். மந்திரத்தை ஜபித்த பிறகு பைரவரிடம் துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி அருளும்படி மனதார பிரார்த்தனையும் செய்துக்கணும். இந்த மந்திரத்தை ஜபிக்கும் நேரங்களில் நிச்சயமாக உடலும் மனமும் சுத்தமாக இருக்கணும். எண்ணத்தை வேறு எங்கோ வைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் எந்த பயனும் கிடைக்காது. மூன்று உலகங்களையும் அச்சுறுத்தி வந்த அரக்கர்களை அழிக்க சிவபெருமானின் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றிய தெய்வம் தான் பைரவ மூர்த்தி. மொத்தம் 64 வகையான பைரவர்கள் தோன்றியதாக புராணங்கள் சொல்லுது. ஆனாலும் இதில் அஷ்ட பைரவர்களை மட்டுமே நாம அதிகமாக வணங்குறோம். வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்ட நிலைகளில் சிக்கி தவிக்கிறவங்க பைரவரை மனதில் நினைத்து வணங்க அனைத்தும் விலகும். சக்தி வாய்ந்த தெய்வமாக பைரவ மூர்த்தியே இருக்காரு. பைரவ மூர்த்தியை எல்லா தினங்களிலும் நாம வழிபாடு செய்யலாம் என்றாலும் மாதத்தில் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி பைரவ வழிபாட்டிற்குரிய சிறப்பான தினமாகவும் இருக்கு. இந்த தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று மாலை வேளையில் சிவன் கோவிலில் இருக்கும் பைரவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அணிவித்து செவ்வரளி மலர்கள் சமர்ப்பித்து செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் வைத்து தேங்காய் அல்லது பூசணிக்காயில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்துகிட்டே வந்தா வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷங்கள் பெருகும். பைரவரை வழிபாடு செய்வதால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். பைரவரை தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று அவருக்குரிய காயத்ரி மந்திரங்களை 108 முறை முதல் 108 முறை வரை துதித்து வணங்குபவர்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளால் ஏற்படும் தொந்தரவுகள் நீங்கும். துஷ்ட சக்திகளின் பாதிப்புகள் ஏற்படாமல் காக்கும். ஆபத்துக்களை அறவே நீக்கும். தரித்திரங்கள் பிடைகள் ஒழியும். தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலை நீங்கி லாபங்கள் பெருகும். பணம் பொருள் சேமிப்பு அதிகரிக்கும். திருமணம் தாமதமாகும் நபர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் விரைவில் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான அழகான குழந்தை நிச்சயமாக பிறக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.